சினிமாமேடை. நடிகர் பிரபுதேவா நடிப்பில் வெளியாகிருக்கிற மைடியர் பூதம் படத்தோடைய மூவி ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கான படமாக மைடியர் பூதத்தை உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் 2022 கிட்ஸ்களை மகிழ்விக்கும் வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அலாவுதீன் திரைப்படம் மாதிரி தான் மைடியர் பூதம் படமும். படத்துக்குள்ளே வந்து புத்துக்குள்ளே ஒரு முனிவர் ஒருவர் தியானம் செஞ்சு கொண்டிருக்கார். அப்போ பிரபுதேவோட மகன் வந்து போகிறதுனால அவரோட தியானம் கலைஞ்சிருது. அதனால ஆத்திரமடைஞ்ச முனிவர் பிரபுதேவோட மகன் அதாவது அஸ்வந்துக்கு சாபம் கொடுக்க போகிறாரு. ஸோ இதை அறிஞ்ச பிரபுதேவா முனிவரிடம் கெஞ்சி கூத்தாடி அந்த சாபத்தை வந்துட்டு தனக்கு கொடுக்குமாறு பிரபுதேவா வாங்கி கொண்டு பொம்மையாக மாறி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்மையிலேருந்து பூதத்தை அந்த பையன் தான் வந்துட்டு திருநாவுக்கரசு அவன் கேரக்டர் நேம். ஸோ அவன் வந்து விடுவிக்கிறான். ஸோ தேவையான விஷயங்களை செய்யும் பூதமாக இருக்கிறார் பிரபுதேவா. மீண்டும் தன்னோட உலகத்துக்கு சென்று தன்னோட மகனுடன் சேர பிரபுதேவா ஆசைப்படுறாரு. ஆனால் அதற்கு அந்த சிறுவன் ஒரு விஷயம் செய்ய வேண்டும். ஆனால் திருநாவுக்கரசு செய்தாரா அப்படின்ற அல்லது பிரபுதேவா தன்னோட மகனுடன் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோடைய மீதி ஸ்டோரி. இந்த படத்தில் பூதம் கார்கி அப்படின்ற கேரக்டரில் பிரபுதேவா நடிச்சிருக்காரு. திருநாவுக்கரசு அப்படின்ற கேரக்டரில் அஸ்வந்த் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைங்களை டார்கெட் செஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலும் பெரியவர்களை ஈர்க்கும் வகையில் சில விஷயங்கள் தான் இந்த படத்தில் இயக்குனர் செஞ்சுருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்குல பெரியவங்களை போய் ரீச் ஆகும் அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். அண்ட் படத்தில் அந்த குட்டி பையனாக நடிச்சிருக்கிற அஸ்வந்த் அண்ட் பிரபுதேவா ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் சூப்பராகவே இருக்குது. அண்ட் படத்தில் வந்து பிரபுதேவா ஃபஸ்ட் டைம் வந்து முட்டை போட்டு நடிச்சிருக்காரு. பிரபுதேவா தன்னோட காமெடி நடிப்பு மூலமாக குழந்தைகளை கவர்ந்தெழுப்பது பாராட்டுக்களை பயங்கரமாக குவிச்சிட்டு வருது. அஸ்வின் தன்னுடைய சிறப்பான நடிப்பை படத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த படத்தில் திக்குவாய் பிரச்சனை உள்ளது போல் அஸ்வந்த் வந்து நடிச்சிருக்காரு. அஸ்வந்த் பிரபுதேவாவோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அண்ட் படத்தோடைய ப்ளஸ்ன்னு பார்த்தா பிரபுதேவா அண்ட் அஸ்வந்த் ரெண்டு பேரோட நடிப்பு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அண்ட் ஒளிப்பதும் பக்கபலமாக இருக்குது. முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு கவரும் விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. பக்கா என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குது. இது படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் படத்தோடைய மைனஸ் அப்படின்னா பெரியவர்களை கவர்றதில் கொஞ்சம் சந்தேகம் தான். அண்ட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சிட்டு சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகியிருந்தால் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிக்கக்கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் சில இடங்களில் வந்து லாஜிக் மீறல்களும் அதே சமயத்தில் இருக்குது. மற்றபடி பெரிய அளவெலாம் இந்த படத்தில் மைனஸ் எதுவும் சொல்ல. மொத்தத்தில் வந்து குடும்பத்தில் கூட குழந்தைகளுடன் கொண்டாடும் படமாக மைடியர் பூதம் இருக்குது.